உடலில் எங்கு தொட்டாலும் அது முதுகந்தண்டின் வழியாக சென்று மூளைக்கு சென்றடைகிறது. அதனால இந்த முதுகந்தண்டு சில நேரங்களில் விபத்துக்கள் ஏற்படுகின்ற பொழுது இந்த விபத்திலே முதுகந்தண்டு அடிபட்டு விட்டது என்றால் ஒன்று கீழே செல்லுகின்ற உணர்ச்சிகள் தெரியாது, அடுத்தது மேல் நோக்கி செல்லுகின்ற உணர்ச்சிகளும் அது தெரியாது, உணர்ச்சிகள் அற்றுவிடும். அதனால் முதுகந்தண்டுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு. முதுகந்தண்டு இல்லைன்னா எந்த உணர்ச்சிகளாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா உணர்ச்சி நரம்புகளும் முதுகந்தண்டின் வழியாகவே மேலே செல்லுகிறது. ஆகவே இந்த உணர்ச்சி நரம்புகள் பாதிக்கப்பட்டால் மூளைக்கு இது தெரியாது. அதனால் மூளைக்கு அது எந்த உணர்ச்சின்னு தெரியாது. மூளையிலிருந்து திரும்பி அவைகளுக்கு கட்டளை இடுகின்ற அந்த நரம்பு மண்டலங்களும் பாதிக்கும். அதனால் ரொம்ப முக்கியம் முதுகந்தண்டு. அதனால தான் யோகத்தில் இந்த முதுகந்தண்டை எப்பொழுதும் அதை வந்து நிமிர்ந்த நிலையில் வைத்திருப்போம். இந்த வயதான காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கூணுருந்துடும். அப்போ கூணுருக அப்படியே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அப்படியே மூளைக்கு செல்லக்கூடிய அந்த உணர்ச்சி நரம்புகள் எல்லாம் குறைய குறைய இந்த உச்சிக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டமும் குறைய குறைய உச்சியில தான் எல்லா உணர்ச்சிகளும் இருக்கு. பார்வை நரம்பு, கேள்வி நரம்பு, நுகரும் நரம்பு, சுவை நரம்பு, தொடு நரம்பு என்ற எல்லாமே ஆராதாரங்கள். இந்த ஆராதாரங்களை விட மூளையில் அந்த ஆராதாரங்கள் இருக்கிறது. அவைகள் வந்து பாதிப்படைகிறதுனால தான் அப்படியே வயதாக வயதாக நமக்கு காது கேட்காம போகிறது, பார்வை அப்படியே குறையிறது, அப்படியே பேச்சு மாறுறது, அப்புறம் அப்படியே எந்த உணவுக்கு ஆனால் பசி தாகம் இவைகள் எல்லாம் கூட மாறுறதெல்லாம் அதுதான். அதனால தான் நமக்கு யோகிக்கு எப்பொழுதும் அவர்கள் இந்த முதுகந்தண்டை நிமிர்த்தி வைத்திருப்பதால் அந்த மூலாதாரத்தில் இருந்து முதுகந்தண்டின் வழியாக செல்லக்கூடிய ஆற்றல் அப்படியே மூளைக்கு எப்பொழுதும் சென்று கொண்டிருக்கும். அதனால் அவர்களுக்கு என்ன இல்லைன்னா கடைசி வரைக்கும் அவர்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. உடல் நலத்தோடும் மன வளத்தோடும் இருப்பாங்க. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்.